வணக்கம் நம்மளே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு நேரத்தை பயிர் செய் அப்படின்ற வீடியோ தான். இந்த வீடியோ நம்ம அன்ஷு குமார் வழங்குவது திங் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். பொதுவாக நேரத்தை பற்றி எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நேரத்தை பயிர் செய்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு சொல்ல போகிறேன். நேரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொன் போன்றது அப்படின்னு சொல்கிற பழமொழி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பொன் அப்படின்றது தங்க நகைகளை நம்ம சொல்லலாம். இந்த தங்க நகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை எழுந்தால் நம்ம வந்து அதை பெற முடியும், சரிங்களா? திரும்ப சம்பாரிச்சும் நம்ம பெற்றுக்கலாம். பட் ஆனால் வந்து உயிர் அப்படின்றது நம்ம ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப அதை பெற முடியாது. அதனால் நேரத்தை உயிர் போன்றது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுதான் வந்து அந்த அளவுக்கு நம்ம நேரத்து மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நம்ம வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஆண்டவன் கொடுத்த அற்புதமான ஒரு பரிசு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த 24 மணி நேரம் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசு. இந்த பரிசை வந்து நீங்கள் சரியான அளவு உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமான வாழ்க்கையாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் இருக்கும். ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமானதாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனையும் சிக்கலையும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். சொன்னால் வந்து நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, இந்த நேரத்தை நம்ம எப்படி பயிர் செய்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக நாம் பார்க்கலாம். அதாவது கோசலம் வச்சி இந்த மாதிரியான இரண்டு பகுதிகள் இருக்குது. இந்த கோசலம் பகுதி ஆள்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திவர்மன், சரிங்களா? அப்புறம் வச்சின்ற பகுதியை ஆள்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மவர்மன். இந்த ரெண்டு அரசரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரரசாக வந்து சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு அரசர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர். நேரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும், அதில் எப்படி நம்ம சிறப்பாக செயல்படுறது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர்த்திவர்மன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மவர்மன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வர்றதை பற்றி யோசிக்காமல் இருக்கிற நேரத்தை பொழுது கழித்து, அதாவது ஆட்டம் திருவிழா கொண்டாடுறது இந்த மாதிரி பொழுதுபோக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலத்தை ஃபுல்லாக செலவழிக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மவர்மன் அப்படின்றவர். ஸோ இந்த கீர்த்திவர்மனும் சிம்மவர்மனும் ஒரு நாளில் பேசிக்கிட்டாங்க. ஏன்னாப்பா, அதான் எந்த போருமே இல்லையே, ஏன் எப்போ பார்த்தாலும் பயிற்சி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்மவர்மன் கீர்த்திவர்மன் சொல்வார். அதாவது கீர்த்திவர்மன் வந்து நம்ம எப்போயுமே வந்து நேரத்தை வந்து சரியாக உபயோகிக்கணும், இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாட்டை ரொம்ப செழுமையாக வச்சுருக்கணும், மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை வந்து நல்லா பலப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், நமக்கு என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, எப்போ போர் நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்ன உடனே சிம்மவர்மன் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். என்னது போகிறா, நாம் இங்கே இருக்கும்போது யார் நம்ம போர் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளை வேறு நம்ம படையை பலத்தை விட வேறு எந்த படைபலம் தான் இங்கே சிறந்த படைபலம், அதனால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்மவர்மன் வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளாரே வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருப்பார். ஸோ இப்படியே வந்து நாள் போயிட்டுருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் வந்து அரசு எப்படி ஆளுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மவர்மன் எப்போயுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆட்டம் பாடுறது பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே வந்து ராஜ்யத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து தெளிச்சிட்டாங்க, சரிங்களா, இருக்கிற வளத்தை வச்சு. ஆனால் கீர்த்திவர்மன் வந்து அப்படி வந்து அவங்க நாட்டை வச்சிடல, அவர் நேரத்தை வந்து எப்போயுமே வந்து சரியாக உபயோகப்படுத்தினார். இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கலைகள் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து அழைச்சி பயிற்சிகளெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணார். புது புது யுக்திகளை வந்து கற்றுக் கொடுத்தாரு. அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாமே வந்து விவசாயத்தில் நல்ல பயிர் செய்ய வந்து ஊக்கப்படுத்தினார். இருக்கிற நேரத்தை எல்லாத்தையுமே வந்து திறம்பட செயல்பண்ணார். அதே மாதிரி தான் இருக்கிற நேரத்தில் வந்து கோட்டை எல்லாத்தையும் பலப்படுத்தினார். எதிரிகள் எப்போ வந்தாலும் சரி அதை தகர்த்துட்டு வராத மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பல திட்டங்கள் அவர் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக ஓட்டுறது அவனுடைய அரசையும் வந்து ரொம்ப வலிமையான ஒரு அரசாக வந்து மாற்றிட்டு இருந்தார். இந்த மாதிரி காலத்தவங்களோட ரெண்டும் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து படையெடுப்பு வருது, சரிங்களா? அதாவது நிறையா பெரிய படை வந்து என்ன பண்ணுது, இந்த அரசு அதாவது சிம்மவர்மன் இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய அரசை நோக்கி வருது. வந்த உடனே மக்கள் எல்லாமே வந்து அப்படியே பயத்தில் வந்து உறைஞ்சி போயிடுறாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த படையை தடுக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து சக்தியுமே கிடையாது. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான மக்கள் வந்து தயாராகவும் ஆகலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த எதிர்நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற நாடு எல்லாருமே வந்து சூறையாடிட்டு மக்களை எல்லாமே வந்து அடிமையாக்கிட்டு இந்த சிம்மவர்மனையும் பிடிச்சி அடிமையாக்கிடுறாங்க. அடிமையாக்கிட்டு
பிடிச்சி போட்டுடுறாங்க, உள்ளார ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த படை வந்து சரி பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போய் போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திவர்மன் இருக்கிற நாடு நோக்கி போகிறாங்க. அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இயங்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க, அங்கே வந்து பீரங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பெரிய படை வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த ஊருக்கு பார்த்திங்களா, அந்த ஊர்கிட்ட வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப திறமசாலியாக இருக்கிறாங்க, நல்லா ஹைடெக்காக வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கும் போது இவங்களால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் தோற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற படை, ஏன்னா இருக்கிற அந்த போரில் வந்து நிறைய பேர் சாவச்சிட்டாங்க, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்தவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சிம்மவர்மனையும் வந்து சிறையிலேருந்து விடுவிச்சிடுறாரு கீர்த்திவர்மன். அப்போ தான் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இருக்கிற நேரத்தை எல்லாத்தையுமே நீ வீண் பண்ண, அதனால் வந்து உன்னால் வந்து எதுவுமே சாதிக்க முடியல. ஆனால் வந்து நான் இருக்கிற நேரத்தை எல்லாத்தையுமே பயிர் செஞ்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சிறப்பாக வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் என்னால் தப்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோடனே சிம்மவர்மன் வந்து தலை குனிஞ்சிட்டாரு, அவரோட தப்பை வந்து அவர் உணர்ந்துட்டார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் கீர்த்திவர்மன் மாதிரி எப்பவுமே நம்ம நேரத்தை வந்து எப்படி நம்ம செலவழிக்கலாம், எந்தெந்த புது விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அடையும், எந்த விஷயம் நமக்கு தேவை அப்படின்றத இருக்கிற நேரத்தில், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்குதா, அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்ட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போக மீதி டைமில் வந்து எப்படி நம்மளை வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். மேலும் வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் லீவ் வருதா, ஸோ அதில் வந்து ஹாலிடேஸ் போவேன் மீதி இருக்கிற டைமில் வந்து எப்படி நீங்கள் உங்களையே வந்து டெவலப் பண்ணிக்கலாம், என்னென்ன புது விஷயங்களை உங்களை வாழ்க்கைக்குள்ளே புகுத்தலாமோ அது எல்லாத்தையுமே வந்து யோசித்து சிந்தித்து அதை வந்து செயல்படுத்துங்க. நேரத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மவர்மனாக சுற்றுறாங்க. சிம்மவர்மனுடைய வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறது, திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து இருக்கிற நேரத்தில் வந்து ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் கையுமாக கேம் விளாடுறது, இல்லைனா வந்து சமூக வலைதளம் அப்படின்ற பேரில் வந்து மாட்டிக்கிறது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்போயுமே வந்து தூங்குறது, இந்த மாதிரி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க சிம்மவர்மன் வாழ்க்கை மூலம் தான் வந்து அவங்களுக்கான முடிவுகளும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுடைய இருக்கிற நேரத்தை நம்ம என்ன நம்ம பயிர் செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இருக்கிற நேரத்தை வந்து நம்ம நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம விதைச்சோன்னா விரைவில் வந்து நமக்கு நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே இருக்கிற டைம் எல்லாத்தையுமே நம்ம எதுவுமே விதைக்காமல் இருந்தால் கூட சரி, அதில் எதுவுமே வந்து களைகள் செடி தேவையில்லாத செடிகள் தான் வந்து முளைக்கும், முள் செடியோ இல்லைனா வந்து ஏதாவது தேவையற்ற செடிகள் தான் வந்து முளைக்கும், அது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ இதை முழுமையாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மீண்டும் ஒரு புது விஷயத்தை சந்திப்போம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் இருக்குது, அது உங்களுக்கு தேவையான ஷார்ட் வீடியோஸ்லாம் இருக்குது, ஸோ பார்த்து பயனடைங்க. அடுத்தது லாலிட் தமிழ் யூடியூப் சேனல், இது உங்களுக்கு தேவையான ஐபிசி சிஆர்பிசி எவ்ரென்சைஸ் போன்ற சட்டம் தொடர்பான வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு யாராவது சட்டம் தொடர்பான வீடியோஸ் சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல், இது உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் கிடைக்கும், பார்த்து பயனடைங்க. அடுத்த நம்ம மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.